போஜனத்தைப் பத்தி பேசினரும் இல்லையா போஜனான் தேச்ச கிம் பேயம் ஜெயந்தா கசிய வை சுஷ்ணுபதம் பிரோக்தம் தக்கரம் துர்லபம் இது ஒரு இதுவும் ஒரு ரிடில் மாதிரி ஒரு விடுகதை மாதிரின்னு வச்சுக்கலாம் எப்படி அப்படின்னா இப்போ இப்போது நம்ம முன்னாடியே ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம் அதேமாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தை வார்த்தையில் நீ சொல்லிவிடணும் விட்ணும் அப்படின்ட்டு அதேமாதிரி இங்கே போஜனாந்தே கிம்பேயம் போஜனம் முடிஞ்ச உடனே என்ன சாப்பிட்றது என்னத்தை குடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி ஜெயந்தகா கஸ்யவை சுதா ஜெயந்தன் யாருடைய பிள்ளை அப்படின்னு கேட்டேன் கதம் விஷ்ணுபதம் புரோக்தம் விஷ்ணுபதம் விஷ்ணுபதம் சொல்கிறோமே பிரமாமா வைகுண்டம்னு சொல்கிறோமே அதை எப்படி சொல்கிறா எந்த பேரில் சொல்கிறா அப்படின்னு மூணு கேள்வியை கேட்டுவிட்டு எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுவோம் அதுக்கு பதில் என்ன அப்படின்னா தக்கரம் சக்கரஸ் துர்லபம் முன்னாடியே பார்த்துருக்கோம் தக்கரங்கிறது மோரு சக்ரஹா அப்படின்னாக்கா இந்திரன் துர்லபம்னா அவனுக்கு ரொம்ப ரேர் கிடைக்காது நம்ம முன்னாடி பேசுறதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா தக்கரம் சக்கரச் துர்லபம் அப்படின்னா இந்த பூமியில் தான் பசுக்கள் இதெல்லாம் இருக்குது பால் கறக்கிறது அந்த பால் வச்சு நம்ம வந்து தயிராக்கி அப்புறம் மோராக்கி இந்த மோர் குடிக்கிறதுங்கிறது அமிர்தம் மாதிரி இங்கே பூமிக்கு அமிர்தங்கிறது எதுனாக்கா மோர்தான்னு சொல்லியிருக்கோம் இப்படிப்பட்ட இந்த மோரானது அவனுக்கு அவனுக்கு கிடைக்காது ஏன்னா அங்கே ஒன்றும் பிரித்தயிரெலாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை பாலும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை மாடெல்லாம் கிடையாது அப்போ அவளுக்கு அதெல்லாம் இல்லாமலே இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் திடீர்னு வந்து இந்திரனுக்கு ஒரு மோர் குடிக்கணும்னு ஆசைப்பட்டால் மோர் கிடைக்காது அதனால் தக்கரம் சக்கரஸ்ய துர்லபம்ங்கிற ஒரு வாக்கியம் இருக்குது அதை இங்கே அழகாக ஒரு பதிலாக யூஸ் பண்ணார் தக்கரம் சக்கரஸ்ய துர்லபம் இந்த மூணுக்குமே மூணு கேள்வி கேட்டோம் இல்லையா இந்த மூணு கேள்விக்குமே ஒரே பதில் இதுதான் தக்கரம் சக்கரஸ்ய துர்லபம்ட்டார் எப்படி அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பதிலாக அமையும் அப்படின்னு போஜனான் கிம்பேயம் போஜனம் முடிஞ்ச உடனே என்னத்தை சாப்பிட்றது எது வந்து ஹிதம்னு அர்த்தம் கிம் பேயம்னு சொன்னாலே பார்த்தும் ஹிதம் எதுவோ அதுதான் பேயம் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எது வந்து ஹிதமாக இருக்கோ இதமான விஷய விஷய வஸ்துவோ அது எது அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னார் தக்கரம்னு மோர் குடிக்கணும் மோர் குடிச்சா ரொம்ப ஹிதம் சரி ஜெயந்தகா கசிய வீசுதா என்ன சொன்னார் தக்கரம் சக்கரஸ்ய அப்படின்னு சக்கரஹார்னா இந்திரன் இந்திரனுடைய புள்ள ஜெயந்தனுங்கிறது அர்த்தம் ஆயிடுத்து அடுத்து கதம் விஷ்ணுபதம் புரோக்தம் விஷ்ணுபதம் அதை வைகுண்டத்தை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது அடைய முடியாத ஒரு விஷயம்னு சொன்னோம் துர்லபம் விஷ்ணுபதத்தை அவ்வளோ ஈஸியாக அடைஞ்சிட முடியுமா துர்லபம்னு சொன்னால் என்னத்தோம்னா அடைய முடியாதுன்னு மாத்திரம் இல்லை அடைய கட்டமானது அவ்வளவு சுலபமாக அடைய முடியாதுங்கிறது தான் துர்லபம்னு போட்டார் அப்போது அந்த மூணுக்கும் பதில் சொன்னதாக ஆட்டு அடுத்தது ந பூஞ்சீத உத்ருத ஸ்னேகம் அதி சௌஹித்யமா சிறியது நாதி பிரகே ந அதிசாயம் ந சாயம் பிராத்தர் ஆசி மனு எப்படி சாப்பிடணுன்னார் ந புஞ்சி தா சாப்பிடக்கூடாது எப்போ உத்ருத ஸ்னேகம் எப்போதுமே ஒரு ஆயிலி சஸ்டன்ஸாக கொஞ்சம் இருக்கணும் வெறும் அதாவது வருத்தெடுத்து வெறும்ன ஆயில் சப்ஸ்டன்ஸே இல்லாத எந்த விஷயத்தையும் அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்கிறார் ராவாக சாப்பிடாதேங்கிறார் எதையுமே குஞ்சீத நான் புஞ்சீத உத்ரிசேகம் சரி ந அதி சௌஹித்தியம் ஆச்சரியத்து எங்க இஷ்டத்துக்கு அடி நிறையாவும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்றேன் சாப்பிட்டு இருக்கேன்னா அப்புறம் துந்தி துப்பிமோ உழுதுரும் தடவை நிச்சயமாக சதைகள்லாம் வளர்த்துட்டோம்னா குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து டாக்டர்களுன்னு சொல்கிறா அதனால முன்னாடி ஜாக்கிரதையாக இருக்கணும் நாதி பிரகே காலம்பிரம் ஏந்துண்ண அஞ்சாவது மணிக்கு ஏந்துன்னு எதையே தின்னு உட்காந்துக்கூடாது பிரகே பிரகே நம்ம கா ஏழி மார்னிங் காலங்கார்த்தாலும் ஏந்துட்டு ஏதோ வாட்டர் ஹீட்டர் குடிக்கலாமே வழியே எதையோ சாப்பிட்றது சாலிட் சப்டன்ஸை சாப்பிடக்கூடாது நாதி பிரகே சரி நான் அதி சாயம் அப்படின்னா ரொம்பவும் லேட்டாக சாப்பிடக்கூடாது அதி சாயம்னா இங்கே ஈவினிங்கிற மாற்றம் இல்லை ராத்திரி கூட அதேமாதிரி சாயந்த சாயங்காலத்துலேயும் அதிகமாக வந்து ஒரு ஆறு மணிக்கு எல்லாம் கூட அதிகமாக சாப்பிடக்கூடாது எதோ மத்தியானம் டிஃபன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மூணு மணிக்கு நாலு மணிக்கு சாப்பிட்றதுங்கிறது பழக்கத்துக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமான ஈவினிங்கில் அதாவது சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுங்கிற அதுதான் இந்த சமணர்கள்லாம் சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிட்றதில்லை அது ஒரு வழக்கம் வச்சுருக்காவா சாயம் அதுமாரி ந சாயம் பிராத்தராசிதா அப்படின்னார் அதேமாரி ராத்திரியும் ஹெவியாக சாப்பிடக்கூடாது அதேமாரி சாயம் ந பிராத்தராசிதா அப்படின்னு மனு அடுத்தது நான் உச்சிஷ்டம் கசிச்சித்து தத்தியாத்து ந அத்தியா செய்வ தத்தாந்தரா ந செய்வ அத்தியசனம் குறியாத்து ந உச்சிஷ்டா குற்றச்சித் விரேத்து ஏதாவது சாப்பிட்டு மிச்சம் வச்சதை சாப்பிடாது யாராவதுக்கு வரார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறோம் ஒரு டிஃபன் மாதிரி அப்படின்னாலோ இல்லை ஏதோ மஞ்சிங் ஃபேக்டர் எதோ கொடுக்குறோம் அப்படின்னா அவர் ஏதோ பாய் சாப்பிட்டு பாய் விச்சுட்டு போட்டார்னா அதை போய் எடுத்துகிட்டு கூடாது என்ன உச்சிஷ்டம் கசிஜித்து அதுமாரி கசிஜித் தத்யாத்து அத்தியா துண்ணு தத்தியா துணு யாருக்கும் கொடுக்கவும் கூடாது அதே மாதிரி அத்தியாத்து செய்வ அதேமாதிரி அதை எடுத்து சாப்பிடவும் கூடாது சுதாந்தராக அதுக்கப்புறம் நச்சைவே ஆத்மசனம் ஆமாம் நச்சைவே அத்தியசனம் குறியாத்து அறுபடின்னு சொன்னார் சாப்பிட்றது பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வரிசையாக அடி இது இருக்கு நுஞ்ச போடு நுஞ்சம் போடும் நிறைய சாட சாப்பிடாது இந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் வருதுன்னு நம்ம சொல்கிறோமே சாதாரணமாக மனசுக்கு மாத்திரம் இல்லை அது பயத்துக்கும் போதும் போதும் அப்படின்னு நிறுத்திக்கணும் குர்ய ந அத்தியசனம் அசனம் அதி அசனம் அதிகமாக சாப்பிடக்கூடாது குறியாத் ந உச்சிஷ்டா குற்றச்சித் பிரஜேத் அதாவது இதில் ரெண்டு விஷயம் குற்றச்சித் உச்சிஷ்டாரு உத்ரச்சி உச்சி உச்சிஷ்டன்னா பாதியில் சாப்பிட்டு விடுறது தான் உச்சிஷ்டம் அதை எங்கேயாவது பாதியில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் அங்கே போய்ட்டு வருது இங்கே போய்ட்டு வருது வாசலில் ஏதோ பெலடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய்ட்டு வருது மறுபடியும் வந்து அதை வந்து சாப்பிட்றது கூடாதுங்கிற நான் குத்துரை சீத் பிரஜேத்து வேற எங்கேயும் போகக்கூடாது இதை விட்டுக்கிட்டு சாப்பாடுன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அப்புறம் வெளியில் போனோம் நான் சாரணம் சொல்லுவாள் சாப்பிட்ற போதே பேசிகிட்டே சாப்பிடக்கூடாது ஃபஸ்ட்டு மௌனினே பொக்தவ்யம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் மௌனமாக சாப்பிட்ணும் அப்படின்னா என்னத்தோம் அப்படின்னா மௌனும் போது என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட்றத ரசித்து நம்ம உடம்புக்கு போகணும் நல்லா தெம்பை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு சாப்பிட்ணும் தான் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட் ப்ராசஸ்ஸும் சேர்ந்துண்டு நம்ம உடம்புக்கு அழகாக ஜீரணமாகி நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும் அது இல்லாமல் அதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் தடவை அள்ளி எள்ளி போட்டுக்கிறது விட்டுறதுக்கு டைம் எடுத்து டைம் எடுத்துன்னு சொல்லிட்டு பரபரம் சாப்பிட்டாவா சாப்பிட்டாக்க அது எப்படி உடம்புல ஒட்டும் அதனால் அதே மாதிரி என்ன குத்ரஜித் பிரஜயித்து சாப்பிட்ருக்குற போது பாதியில் இங்கேருந்து போயிட்டு மறுபடியும் வந்து சாப்பிட்றது இல்லை ரெண்டு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் அந்தனே போனாலே நம்ம சூடாக சாப்பிட்ருக்குறது ஆறி போடுங்கிறது ஒன்றும் ரெண்டாவது நமக்கு தெரியாது அதில் என்னென்ன விழுந்ததுன்னு தெரியாது ஒரு பள்ளி வந்துட்டு போயிருக்கலாம் நம்ம அப்படியே திறந்து வச்சுட்டு போயிடணுன்னா அதுக்கு ஒரு பள்ளி வந்து நாக்க நா கால போயிருக்கலாம் அதனுடைய விஷம் கலந்துருக்கலாம் வெளியிலேருந்து ஏதாவது தூசி விழுந்திருக்கலாம் ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற போதும் ரொம்ப ப்ரின்ஸிபலோடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னார் அதனால் நெடுப்பு நெடுப்புற ஓடாதீங்க சாப்பிட்டு அப்படின்னு அர்த்தம்